வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்கிறத வச்சு, ஓகேவா? திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம இருக்கிறத வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அது உங்கள் ஃப்ளேவரை கொஞ்சம் கூட்டி காமிக்கும். சோம்பு பொரியும் போது கொஞ்சமாக கடுகு தேவைக்கு போட்டுக்கோங்க. கடுகும் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், தீயை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு கலர் கலர் விட்டுருவோம். இந்த டைமில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவேன். மெஷர்மெண்ட்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல தெரியாது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலரி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப எல்லாம் சேர்த்துக்க வேணாம். காய் வந்து கொஞ்சமாக குழஞ்சிட வேணாம். ஸோ அதனால் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இது கூட கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்குவோம். தண்ணியில் போட்டு வைக்கும்போது நமக்கு அது கறக்காமல் இருக்கும். ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டாவது நம்ம தக்காளி சேர்த்து வதக்கணும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி வைக்க வேணாம். மூடி போட்டுடலாம். ஆல்ரெடி ஹீட்டில் இருக்கிறதுனால விசிலும் போட்டேன். தீயை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டேன். ஒரு விசில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்நேரம் நாம் கிரைண்ட் பண்ண வேண்டியதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய், சீரகம், பூண்டு, தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணுற மசாலா. இவ்வளோ ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி ஆட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2:1 ரேஷியோவில் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 2 பங்கு, மல்லித்தூள் 1 பங்கு. ஓகேவா? தண்ணி கம்மியாக வச்சுருந்ததுனால கரெக்டாக நமக்கு ஈவனாக கிடச்சிருக்கு. போதும். இனி அடுத்த தக்காளியெல்லாம் சேர்க்கும்போது முருங்கைக்காய் இனி நல்லா வெந்துடும். இல்லைனா வெறும் நார் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டே நம்ம வந்து தாளிக்கிறதுல சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் சீரகம் ஆட் பண்ணுறோம், இதனால் கான்ட்ராஸ்ட் ஃப்ளேவர்ஸ் வருமானு கேட்கலாம். அப்படி ஒன்றும் ஆகாது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணும்போது வேணால் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி வரலாம். ஓரளவுக்கு காயெல்லாம் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரை கழுகி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ அந்த குழம்புக்கு மட்டும் தேவையான, அதாவது தேங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இனி அடுத்து நம்ம புளி வேற ஊற வச்சுருக்கோம். ஸோ புளி கரைசல் ஆட் பண்ணுவோம், அப்போ வேற தண்ணி ஆட் ஆகும். அதனால தான் கொதி வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தாளிச்சிட்டோம், அதனால் இனி நம்ம தாளிச்சு ஊற்ற வேண்டாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் புளி. ஆல்ரெடி தக்காளி வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் உப்பு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். சும்மா போட்டு கிளறிட்டே இருக்கும்போது கத்திரிக்காய் குழஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பார்த்து பண்ணுங்கள். கொதி வந்துடுச்சு இல்லையா. ஸோ நாம் இனி இதில் வந்து உப்பு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் ஓகேவா. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நம்மளோட டிஷ்ஷோட சீக்ரெட் ரெசிபியாக இருக்கக்கூடிய ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஓகேவா, சாரி ஒரு பிஞ்ச் அளவு சுகர் இவ்வளோ ஆட் பண்ணியாச்சு. இனி நாம் என்ன பண்ணிடலாம், லிட் மூடி போட்டு மூடி வெயிட்டை போட்டுடலாம். போட்டு ஒரு ரெண்டு விசில் ஓகேவா. விசில் வந்து நல்லா ஸ்டவ்லாம் கேஸ் இதாகட்டும். விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன், மூணு விசில் விட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஓகேவா. இது குக்கர் அசைக்கும் போது வர்ற ப்ரெஷர் அவ்வளோதான் ஓகே. இப்போ நம்ம விசில் போயிடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செமையாக பக்காவாக நம்ம குக்காயிருக்கு. அந்த ஆயிலெலாம் வெளியே அப்படியே ரெடியூஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் செமையாக ரெடி ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, டேக் கேர். எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு பத்திரமா வீட்டில் சேஃபாக உட்காந்துக்கோங்க.